அன்பிற்குரியோரே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து வருகிறார்கள். சிலருக்கு பணம் மகிழ்ச்சியை தரலாம், சிலருக்கு பொருட்கள் மகிழ்ச்சியை தரலாம், சிலருக்கு உறவுகள் மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அநேக நேரத்தில் இந்த மகிழ்ச்சிகள் ஒரு சில காலகட்டம் வரையில் மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த மகிழ்வை தருகின்றது. ஆனால் திருமறை சொல்லுகின்றது, உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட நடந்து செல்கையிலே அவர் ஒரு ஓமையை அவர்களை சொல்லுகின்றார். யோவான் 15:11 இவ்வாறு சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஐ ஹவ் செட் தீஸ் திங்ஸ் டு யூ ஸோ தேட் My joy may be in you and that your joy may be complete. இந்த மகிழ்வு மனநிறைவோடு கூட எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மூன்று வழிகளை நமக்கு காட்டுகின்றார். 15 அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அபைட் இன் மீ, என்னில் நீங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாயிருக்கும். இன்றைக்கு உறவுகளிலே மகிழ்ச்சியை தேடுகின்ற மக்கள், கடவுளோடு கூட உறவு கொள்ளுங்கள். கடவுளோடு கூட நீங்கள் உறவு கொள்ளுகின்ற பொழுது கடவுள் தருகின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உங்களுக்கு நிறைவாய் இருக்கும் என்று கடவுள் சொல்லுகின்றார். இரண்டாவது பார்க்கின்றோம், அபைட் இன் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அநேக புத்தகங்களை படிக்கின்றோம், அநேக செய்தித்தாள்களை பார்க்கின்றோம், அநேக காரியங்கள் நம்மை மகிழ்விக்கின்றது. ஆனால் நிலையான சந்தோஷம், நிலையான மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்குள் நாம் நிலைத்திருக்கின்ற அதே நேரத்திலே கடவுளின் வார்த்தைகளுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுருவாக்கம் செய்யும், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தமும் அந்த மாற்றுருவாக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும். மூன்றாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம், அபைட் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாயிருக்கும் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்திலே பல காரியங்களை நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே கடவுள் நமக்கு இன்றைய நாளிலே கற்றுத்தருகின்ற பாடம், என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தைகளில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படி நீங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது என் சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். மே காட் பிளெஸ் அஸ் ஆல். ஆமேன்.